கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காக அவரவர் இருப்பிடங்களில் ஜெபத்தோடும் மிகுந்த வாஞ்சியோடும் எதிர்பார்ப்போடும் கூடியிருக்கிற திருச்சபையின் விசுவாச வீட்டார் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதம் இந்த மாலை நேரத்தின் ஆராதனை வழியாக நம் அனைவருக்கும் கிடைக்க பெறுவதாக. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாகவும் இம்மட்டுமாக நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாகவும் சகோதரர் எம் எல் ஜபசிங் அவர்கள் எழுதி இயற்றிய இந்த அருமையான அர்த்தமிகு பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். சகல துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருவது எத்தனை மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று பாடுகிறாரே. இதோ இந்த மாலை நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி நிற்கும்படியாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லிமை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய வாழ்வின் அவசியங்களை ஜப விண்ணப்பங்களை பொறுத்தனையோடு உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கும்படியாக, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிநடத்துதலை ஆலோசனைகளை உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த ஆராதனை
ஆராதனையிலே எங்கள் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய சித்தம் செய்யும்படியாக உமக்காக பரிசுத்தமாக கரை துறை அற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்கும்படியாக உம்முடைய வார்த்தையினால் எங்களை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய திருநாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா தேவரீருக்கே என்னாளும் சங்கீதம் ஏறுமே.
115 சங்கீதத்தை முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 115 முறைமுறையாக வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் கூடி நிற்கிற நாம் முழங்காற்படியிட்டு நம்மை ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜபம் செய்வோம். பரிசுத்தமான இந்த லெந்து காலங்களிலே கல்வாரி சிலுவையிலே நம்மை மீட்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அருள்நாதர் இயேசுவின் ரட்சிப்பையும் அவருடைய மீட்பின் திட்டங்களையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட அவமானங்கள் நிந்தைகளையும் நம்மீது அன்பு கூர்ந்தபடியினாலே தன்னுடைய திரு இரத்தத்தை நம்மை மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவமானத்தின் சின்னமாக எண்ணப்பட்டிருந்த சிலுவையிலே அந்த சிலுவையின் வழியாக இந்த உலகத்தின் மக்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு பிதா அனுப்பினார். கல்வாரியில் தம்முடைய அன்பை, தம்முடைய தியாகத்தை, தன்னுடைய மீட்பின் திட்டத்தை அவர் விளங்கச் செய்தார். நீங்களும் நானும் பிதாவின் ராஜ்யத்திலே நித்திய காலமாக அவரோடு கூட வாழும்படியாக, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றும்படியாக தன்னுடைய உதிரத்தையே நமக்காக சிந்தினார். இந்த மாலை நேரத்திலே
அவருடைய திரு சமூகத்திலே பணிந்து நிற்கிற நாம் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துகி கண்மலையிலே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக முற்றிலுமாக தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லாவிதமான அக்கிரமத்தின் கட்டுகளையும் அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளையும் முறிக்கும்படியாக நம்முடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வரும்படியாக விரும்புகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறதே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர். இந்த மாலை நேரம் ஆண்டவர் தருகிற விடுதலையின் நற்செய்தியை, விடுதலையின் சந்தோஷத்தை ஒவ்வொரு தனிநபரும் குடும்பமும் ஏன் திருச்சபையாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக அமைவதாக. ஆவியின் வரங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்புகிற நேரமாக அமைவதாக. நமக்குள்ளாக காணப்படுகிற எல்லா அசுசிகளையும் அக்கிரம சிந்தைகளையும் பாவ அழுக்கையும் நீக்குகின்ற நம்மை சுத்திகரிக்கின்ற ஒரு வேளையாக அமைவதாக. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் வாழ்விற்குள்ளாக நீர் கடந்து வாரும் என்று சொல்லி யார் யார் பரிசுத்தம் அடையும்படியாக தூய்மை அடையும்படியாக ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக விசுவாசத்தோடு அவரை நோக்கி பற்றி நிற்கிறோமோ ஆவியானவர் நம்முடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வருகிறார். சகல சத்தியத்திற்குள்ளாகவும் சத்தியத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படியாக நம்முடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வருகிறார். பக்தன் பாடுகின்றாரே, எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தும் என்று சொல்கிறாரே. ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் செயல்பட்ட எல்லா செயல்களையும் நம்முடைய வாழ்வின் சகல காரியங்களையும் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உம்முடைய அன்பை விட்டு தூரம் சென்ற நேரங்கள் உண்டு சுவாமி, உம்முடைய அன்பை அறியாமல் வாழ்ந்த வேளைகள் உண்டு. இதோ இந்த நேரத்திலே உம்முடைய தூய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்த இரத்தம் என் வாழ்வின் அழுக்குகளை நீக்கி என்னை முற்றிலுமாக கழுவும்படியாக உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் பாவம் கழுவி நம்மை தூய்மையாக்கும்படியாக நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக ஆவலோடு காட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உளையான சேற்றிலிருந்தும் பாவ அழுக்கிலிருந்தும் இந்த உலகத்தின் அசூசிகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக அவருடைய வல்ல கரங்களுக்குள்ளாக தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. இந்த பாடலின் வரிகளை நாம் இணைந்து பாடுவோம். ஆவியானவர் நம்முடைய வாழ்விற்குள்ளாக கடந்து வருவாராக, துய் ஆவியானவருடைய சிந்தனை நம்மை ஆட்கொள்ளும்படியாக மனத்தாழ்மையோடு அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும்
எங்கள் மாத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தியிலே ஆவியின் பாரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வாரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாத்தியிலே எங்கள் மாத்தியிலே நீர் பிரசன்னமாயிருக்கிற அன்பிற்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தினீரே. ஆவியின் வரங்களினால் நீர் எங்களை நிரப்பின அன்பிற்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? தெய்வ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே நான் தொழுது கொள்வேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறாரே ஆண்டவர். நம் வாழ்விலே எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகளை அனு தினமும் செய்து வருகிறார். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் தம்முடைய அன்பையும் மாசற்ற கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமாக தந்து வருகிறபடியினால் நன்றியோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. எத்தனை கொடூரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம், ஆனாலும் இம்மட்டும் ஜீவனை தந்தார், ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்தார். நம்முடைய பிரயாணங்களிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே தேவ கரம் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்தபடியினாலே ஹல்லேலூயா, நம்முடைய நாமத்திற்கே நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய வாழ்வின் பல காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கருத்தாக கண்ணீரோடு ஊக்கமாக ஜபித்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படியே காரியங்களை வாய்க்க செய்தாரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்தாரே. ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து அனுதினமும் எங்களை நடத்துகிறீரே. பலவீன நேரங்களிலே எங்களை பலப்படுத்தினீரே. பல்வேறு ஆபத்துக்கள் மோசங்கள் எங்களை சுற்றிலும் காணப்படுகிற போது எங்கள் பாதைகளிலே தீபமாக இருந்து எங்கள் வாழ்விற்கு எதிராக வந்த சகல விதமான சூழ்ச்சிகளையும் நீர் முறியடித்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். வன் கண்களுக்கும் எரிச்சலின் ஆவிகளுக்கும் விலக்கி நீர் எங்களை பாதுகாக்கிறீரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். உம்மை போல பரிசுத்தமாக வாழும்படியாக, நாங்கள் பரிசுத்தத்திலே ஈடுபடும்படியாக, பரிசுத்தத்திலே வளரும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்கு
எங்களுக்காக, ஆராதனை வேளைகளுக்காக, ஜப ஐக்கியங்களுக்காக, விசுவாசிகளின் ஒருமைப்பாட்டிற்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்விற்காக, உம்முடைய வசனத்தை எங்கும் சுமந்து செல்வதற்காக தந்திருக்கிற சகல சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த கிருபையினால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும், உலகின் பல இடங்களில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் உடன்பிறப்புகளும் ஆண்டவரே சேமமாய் பாதுகாக்கப்படும்படியாக நீர் கிருபை செய்து வருகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான சகல விதமான ஆசீர்வாதங்களுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்வி ஆண்டின் இறுதி பகுதிகளுக்குள்ளாக கடந்து வரும்படியாக, தேர்வுகளை எழுதும்படியாக, வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறாரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் தந்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தானியேலை போல, எஸ்தரை போல, யோசேப்பை போல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் தந்து வருகிறாரே. அதற்காக நன்றி செலுத்துவோமாக. பெற்றுக்கொண்ட சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நினைத்து சத்தத்தை உயர்த்தி உயர்த்த சத்தமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரீம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். அமருவோம். திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை சபை செயலாளர் வழியாக கேட்கலாம். நம் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் தம்முடைய பாதுகாக்கும் கரத்தினால் நம் யாவரையும் பாதுகாத்து இன்றைய தினத்தின் பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற கிருபை செய்த நம் கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு நன்றியினையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை நன்றியுடன் துதித்து போற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செயற்குழுவாக வாழ்த்துகிறோம். திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாக உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் தங்களின் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க விரும்புவோர் வியாழன் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆலய அலுவலகத்தில் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற திருச்சபையினர் 21/3/2021 திரு ஜே தாமஸ் வில்ஸ், திரு கே மில்டன் மகள் பிளஸ்ஸி மில்டன், திருமதி மெர்சி பிரபாவதி கார்வின் மகள் டெபோரா மேரிஸ் கார்வின், 22/3/21 திரு பிரின்ஸ் ரூபன், 23/3/2021 திரு சதீஷ் மணிகண்டன் மகன் ஜியோ எஸ் தர்ஷன், திரு வின்சென்ட் செல்வன் மகள் பிரின்ஸ், 25/3/2021 திரு ஏர்னஸ்ட் இன்பராஜ் மகன் ஸ்டீவ் ரிச்சர்ட், திரு வி ராஜேஷ் பென்னி மகன் பெஞ்சமின் ஜோயல், திரு இமானுவேல் மகன் டிஜோன் சார்மன் சாலமான் இமானுவேல், திரு டேவிட் மகள் டி டியானி. பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்கும் உங்கள் யாவரையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டுகின்ற கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான அறிவிப்புகள். தற்போதைய சவாலான கரோனா தொற்றுவின் காரணமாக தங்களுடைய அடிப்படை தேவைகளையும் சந்திக்க இயலாத திருச்சபை மக்கள் திருச்சபை செயற்குழுவை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் முடிந்த உதவிகள் செய்து தரப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை சனிக்கிழமை மாலை 7:30 முதல் 9 மணி வரை ஆண்கள் பெண்கள் ஜபம். வரும் மார்ச் 24 அன்று மாலை 7:30 லெந்து கால புதன்கிழமை ஆராதனை நடைபெறும். மார்ச் 25 வியாழன் மாலை 8:00 முதல் 9:30 வரை மிஷினரி ஜெபக்கூடுகை நடைபெறும்.
மார்ச் 26ஆம் தேதி வெள்ளி மாலை 5 மணி முதல் 5:40 மணி வரை வாலிபர் ஜப ஐக்கியம் நடைபெறும். 5:45 முதல் 6 மணி வரை சிறுவர் வேத பாட சாலை பொதுக்கூடுகை மற்றும் 6:10 முதல் 6:50 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 7 மணி முதல் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். அதுவரையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவருடனே கூட இருப்பதாக. ஆமேன். திருச்சபையின் அனைத்து நிகழ்வுகளிலும் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு திருச்சபையாரை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய மஞ்சாட்டுக்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். முழங்கார் படியிட்டு ஜெபிப்போம். எங்களை படைத்தவராக, பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பற்றி நடத்துகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே பணிந்து நிற்கும்படியாக தேவரீர் தந்த சகலவிதமான கிருபைகளுக்காக மீண்டுமாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மிக விசேஷமாக சென்ற நாட்களிலெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களை கரம்பற்றி நடத்தி வந்தீர். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைத்து கடந்து வந்த பாதைகளிலே கண்ணின் கருவளி போல எங்களை ஆச்சரியமாக நடத்தி ஒரு புதிய வயதிற்குள்ளாக, புதிய ஆண்டிற்குள்ளாக எங்களை கரம்பற்றி நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. திருச்சபையின் சார்பிலே தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்முடைய தெய்வீக கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த புதிய வயதிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பெறும்படியாக எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. குறிப்பாக ஆண்டவரை தனி நபர்களாக இந்த தேசத்திலே வாழ்ந்து தங்களுடைய கையின் பிரயாசங்களை, வாழ்வின் கடமைகளை நிறைவேற்றி வருகிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தம்முடைய பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் பராமரித்து வந்ததைப் போல வருகின்ற நாட்களிலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய வாழ்வின் சகல காரியங்களிலும் எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் நிறைவாக இருந்தவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தனிமை உணர்வுகள் தம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு எங்கள் ஆண்டவருடைய அன்பின் கரத்திற்குள்ளாக முற்றிலுமாக தங்களை ஒப்புக் கொடுக்கவும். தாயகத்தில் இருக்கிற அருமையான அவருடைய குடும்பத்தின் மக்களிடத்திலிருந்து நல்ல சுக செய்திகளை ஒவ்வொரு நாளும் பெற்று மனமகிழ்ச்சியோடுமை மகிமைப்படுத்தி வாழ தெய்வரீர் கிருபை செய்வீராக. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களுக்காக, அவருடைய பணி ஸ்தலங்களுக்காக, பலர் தங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே இந்த நாட்களிலே சந்தித்து வருகிற நெருக்கடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவருடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாக தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து பெற்றுக்கொள்ள தேவாவியானவர் உதவி செய்வீராக. தாயகத்தில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோரை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக அவர்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள், எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாழ்வு சார்ந்த ஆசீர்வாதங்கள் எங்களை நன்மையின் பாதையிலே, உமக்கு பிரியமான வழியிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறதே, அதற்காக உம்மை போற்றுகிறோம். அன்பு பெற்றாருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் எங்கள் ஆண்டவர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்களுக்கு தேவையான பராமரிப்புகள் கிடைக்கப்படட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் சோர்வுகளை மாற்றி ஆண்டவர் பலப்படுத்துவீராக. நல்ல தகப்பனை, உலகின் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த நோய் தொற்றின் காலங்களிலே அநேகர் தங்களுடைய விடுமுறை நாட்களுக்காக தங்களுடைய தாயகம் செல்ல முடியாத நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிற போதும் எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உடைய பராமரிக்கும் கரத்திற்குள்ளாக வைத்து பாதுகாப்பீராக. ஏற்ற நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படியே ஆண்டவரே, இந்த நோய் தொற்றெல்லாம் மாறவும் மனமகிழ்ச்சியோடு தங்களுடைய இல்லங்கள் திரும்ப தாயகம் செல்ல, குடும்பத்தின் மக்களை சந்தித்து மகிழ்ச்சியான அனுபவங்களை பகிர தேவரீர் கிருபை செய்வீராக. இந்த தேசத்திலும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதமான குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் உம்முடைய
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று 115 சங்கீதத்தினிலே நாங்கள் வாசியை கேட்டோமே சுவாமி. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் வாழும்படியான தெய்வ கிருபைகளை எங்கள் ஆண்டவர் தருவீராக. இந்த உலகத்தின் பல்வேறு ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், பாவங்கள் எங்களை நிற்கின்ற போது பரிசுத்தமாக வாழும்படியான கிருபைகளை ஆண்டவர் தருவீராக. இன்னும் அதிகமாக உம்மோடு பேசவும், உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும், குடும்பமாக உம்மை ஆராதிக்க பணிந்து கொள்ள எங்கள் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. குறிப்பாக குடும்பங்களிலே தந்திருக்கிற சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த நாட்களிலே ஆண்டவரே தங்களுடைய கல்வியின் இறுதி ஆண்டு தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அநேகர் தங்களுடைய தேர்வுகளை எழுதி முடித்திருக்கிறார்கள், விடுமுறை காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த ஆண்டின் இறுதி தேர்விற்காக, பொது தேர்விற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தின் ஊற்றாக, உறைவிடமாக நீர் இருக்கிறீர். உம்முடைய ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தேவ பயத்தோடு கூட தங்களுடைய உலகம் சார்ந்த கல்வி ஞானத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. உலக பிரகாரமான அறிவிலே எங்கள் பிள்ளைகள் வளருவதை போல உம்மை குறித்த அறிவிலே, உம்மை குறித்த பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. பெற்றோருடைய தியாகம், பெற்றோர் தங்களுடைய வாழ்விற்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, நற்குணமுள்ள பிள்ளைகளாக, நற்சாட்சி பகிர்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வாழும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே அருமையான பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் காணப்படும்படியாக எங்கள் பிள்ளைகளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நிறைவாக தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற கையின் பிரயாசங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பல நிலைகளிலே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி வருகிற பிள்ளைகளை எங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அநேகர் தங்களுடைய பணியிடங்களிலே சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறார்கள். விசா, லைசன்ஸ் போன்ற காரியங்களிலே காணப்படுகிற தடைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த தடைகள் மாறட்டும் சுவாமி, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து நிற்கிற இந்த வேளையிலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உழைத்த உழைப்பிற்கேற்ற சம்பளத்தை, ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை நாங்கள் அறிகின்றோம் சுவாமி. தம்முடைய பிள்ளைகளுக்கு யார் யார் கண்களிலே தயவும் இரக்கமும் கட்டளையிடப்பட வேண்டுமோ ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. மேல் அதிகாரிகளாக, முதலாளிகளாக இருக்கின்றவர்கள், ஏழை எளிய மக்களுடைய ஆண்டவரை சம்பளங்களை, ஊதியங்களை வஞ்சிக்காதபடிக்கு அவரவர் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்க பெறும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. எந்த இடங்களிலே நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து வந்தாலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கூட பரிசுத்தமான சிந்தையோடு கூட எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற தேவரீர் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனே, கடன் பாரங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற போது எங்கள் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. தங்களுக்காக சொந்தமான இல்லம் கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்விற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகிற ஏற்ற துணைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான பரிசுத்தமான வாழ்வை உமக்குள்ளாக கட்டி எழுப்ப தேவாதி தேவன் கிருபை செய்வீராக. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஏற்ற காலங்களிலே நீர் தருகிற புத்திர பாக்கியத்தின் நன்மைகளினால் நிரப்பப்படும்படியாக தேவாதி தேவன் கிருபை செய்வீராக. கர்ப்பத்தின் கனிகளை ஏந்தி நிற்கிற அன்பு சகோதரிகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தருகிற
ஆசீர்வாதமான வாழ்வு தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க பெற உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் தம்முடைய பிள்ளைகள் தாயும் செய்யுமாக பத்திரமாக பிரித்தெடுக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால் நன்மைகளினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரி திருப்பணிகளை தந்து உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்கும்படியான பாக்கியங்களை தந்து வருகிறீர். எங்கள் சார்பிலே அர்ப்பணி தலங்களிலே உம்முடைய வசனத்தை தைரியமாக சுவிசேஷமாக அறிவிக்கின்ற 54 அர்ப்பணியாளர்களுக்காக, அவர்கள் சார்ந்திருக்கிற 15 ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, ஒவ்வொரு பணித்தலங்களிலும் நடைபெற்று வருகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல எதிர்ப்புகள் தடைகளின் மத்தியிலே உம்முடைய ஆண்டவரை சுத்த சுவிசேஷத்தை ஊக்கமாக அறிவிக்கிற தம்முடைய பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. தடைகளாக எதிர்த்து வருகிற மக்கள் ஆண்டவரை உம்முடைய அன்பினால் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் தாவடிப்பட்டு பணித்தளத்திலே எழுப்பப்பட்டு வருகிற ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த கட்டுமான பணிகள் விரைவிலே நிறைவு பெறவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஆலயத்திலே கூடியுமை ஆராதித்து மகிமைப்படுத்துவதை நாங்கள் கண்டு ஆண்டவரை உமக்குள்ளாக மகிழ்ச்சி உறவும் பரலோகம் களி கூறவும் தேவரீர் கிருபை செய்வீராக. திருச்சபையின் வழியாக நடைபெற்று வருகிற சமுதாய நற்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்களாக பலவீனர்களாக உம்முடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்து வருகிறீர். அந்த எல்லா சமுதாய நற்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே நீர் தந்திருக்கிற ஜப ஐக்கியங்களுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரை பாடகர் குழுக்களுக்காக, விசுவாசிகளுக்குள்ளாக நீர் தந்திருக்கிற விசுவாச ஒருமைப்பாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். மிக விசேஷமாக வருகின்ற நாட்களிலே திருச்சபையின் ஊழிய பொறுப்பை ஏற்று நடத்தும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டு ஆயத்தப்படுத்துகிற அருள் திரு கே எஸ் சுஜில் அவர்களுக்காக, அவருடைய விசா சம்பந்தமான காரியங்களுக்காக, அவருடைய பிரயாண இறக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே அன்பு போதகர் இந்த துவைசத்திலே வந்து உம்முடைய நாம மகிமைக்கான திருச்சபையின் திருப்பணிகளை தொடரும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. இம்மட்டுமாக திருச்சபையின் ஊழிய பாதையிலே எங்களை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் திடப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய சித்தம் போல வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தந்திருக்கிற ஆண்டவரே இந்த அழகிய பகரின் தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தின் நன்மைக்காக, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் அரசர் குடும்பம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் எங்கள் ஆண்டவருடைய நன்மையான கரம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே பல இடங்களிலிருந்து தங்களுடைய கடமைகளின் நிமித்தமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை இந்த ஆண்டவரை இந்த நாட்டிலிருந்து ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. இந்த தேசத்தின் குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக பெற்றுக்கொள்கிற சகல நன்மைகளும் அவருடைய வாழ்விலே கிடைக்க பெறட்டும். இந்திய தேசத்திற்காக நடைபெற இருக்கிற 5 மாநில தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக எங்கள் இந்திய தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். பல்வேறு தீமையான காரியங்கள் மலிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். அப்பா, சத்ருவாகிய பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக இடரச் செய்யும்படியான பல்வேறு சூழ்ச்சிகளை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆளுகை செய்யும்படியான அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் உம்முடைய சித்தத்தின்படியே நியமிக்கப்படும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்திய தேசத்தில் தந்திருக்கிற திருச்சபைகளுக்காக, மிஷினரி திருப்பணிகளுக்காக, திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷன் மருத்துவமனைகளுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, பரிசுத்தம் ஏற்படட்டும், எல்லா தீமைகளும் அநியாயங்களும் அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். உலக தேசங்களை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். உலக நாடுகளிலே ஆண்டவர் தருகிற சமாதானம் உண்டாகட்டும். சுவாமி, தேசங்களை ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பரலோகத்தின் ஞானத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப
நிரப்புவீராக. மிக விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த நோய் தொற்றினாலே உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். மருத்துவ துறையிலே, காவல்துறையிலே, துப்புரவு துறையிலே பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக முன்னணி பணியாளர்களாக நின்று இந்த நோய் தொற்றின் காலங்களிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்ற நாட்களிலே முழுமையான விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த நோய் தொற்று முழுமையாக உலக நாடுகளிலிருந்து அகற்றப்படும்படியாக, தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. இந்த ஜப வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை உம்முடைய சமூகத்தில் சொல்லி ஜபித்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறீர். உடைய வாஞ்சைகள் கண்ணீரின் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தந்து நன்மையும் செம்மையுமான பாதைகளை வாழ்வை பெற்றுக்கொள்ள தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் ஒரு விசை கூட தாழ்மையோடு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பேற்று நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் இனிதான நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கான காணிக்கைகளையும் நாம் தந்து மகிழ்வோம். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாழமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாழமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா, சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விளக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விளக்கி, பரிவாக நம்மை கரம் ஈட்டி காத்த பரிசுத்த தேவனாவரே. அல்லேலூயா, பரிவாக நம்மை கரம் ஈட்டி காத்த பரிசுத்த தெய்வனாவரே. அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்மை நடத்துகின்றார், நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்பர் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்பர் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசித்தாகமின்றி துதி கானம் பாடி பரனோடு நிதம் வாழலாம். அல்லேலூயா. பசித்தாகமின்றி துதி கானம் பாடி பரனோடு நீதம் வாழலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக மனத்தாழ்மையோடு ஜெபம் செய்வோம். எங்களை காண்கின்றவராக, கரிசனையோடு எங்களை பாதுகாக்கிறவராக, ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெய்வீக கிருபைகளினால் எங்களை அரவணைத்து நடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்லாண்டவரே, கண்மணியைப் போல எங்களை காத்தீரே, கரம்பற்றி எங்களை நடத்தினீரே, கைவிடாத நேசராக ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வின் பயணத்திலே எங்களோடு கூட கடந்து வந்தீரே. உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நீர் தந்த சகல நன்மையான ஈவுகளுக்காக, உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே உம்மை பணிந்து கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக கூடி வந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளிலே ஒரு பகுதியை உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகளுக்காக காணிக்கையாக ஸ்தோத்திரத்தோடும் நன்றி உணர்வோடும் பொருத்தனையோடும் தந்து மகிழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவர் தந்த சகல நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். இப்பொழுதும் உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை
செவ்வையாக உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக துயாபியானவர் கிருபை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிற்குரிய திருமறை பாடத்தை திரு என் ஜோஸ் அவர்கள் வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனங்கள் 1-6. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1. சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார் என்பதே. வாசிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக, ஆமென். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிய கேட்ட நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திற்காக ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக, ஆமீன். தொடர்ச்சியாக இந்த பரிசுத்தமான லெந்து காலங்களிலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே திவ்ய வாசகனாகிய யோவான் வழியாக ஆசியாவின் பகுதியிலே காணப்பட்ட 7 திருச்சபைகளுக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்த செய்திகளை, அந்த நிருபங்களின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். சர்தை சபையை குறித்து இந்த மாலை நேரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். நாம் பாடமாக வாசித்த வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தின் 6 திருவசனங்களிலும் இந்த சர்தை சபைக்கான செய்தி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சார்பீஸ் இஸ் அ சர்ச் தட் வாஸ் ஸ்பிரிச்சுவலி டெட். சர்தை திருச்சபை தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே
உயிரற்று போன, பலனற்று போன, மரித்து போன, செயலற்ற ஒரு திருச்சபையாக காணப்பட்டது என்பதை இந்த நிருபத்தின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய நிலையில் உன்னுடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் காணப்படுகிறது, சோர்ந்து போன நிலைமை காணப்படுகிறது, பலனற்று போன நிலைமை காணப்படுகிறது. உயிரற்ற எந்த ஆவிக்குரிய சிந்தையும் செயலும் சபையே உன்னிலே காணப்படவில்லை என்கிற தன்னுடைய வேதனையை ஆண்டவர் இந்த நிருபத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இன்றும் சபைகளை குறித்து பேசும்போது இந்த திருச்சபை உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இருக்கிறது, இந்த திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாக இருக்கிறது, இந்த திருச்சபை ஆவியற்ற திருச்சபையாக, அனலற்ற திருச்சபையாக, செயலற்ற திருச்சபையாக, ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படாத சபையாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பேசுவது உண்டு. வெளிப்படையாக வெறும் ஆராதனைகளும் ஆட்டமும் பாட்டமும் அல்ல, ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குரிய நிலையிலே உயிரோட்டமுள்ள திருச்சபை என்று சொல்வது, உள்ளான மனிதனிலே ஆண்டவருக்குள்ளாக எந்த நிலையிலே நாம் வளர்ந்திருக்கிறோம், உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக புதிதாக்கப்படுகின்றதா, பரிசுத்தமான சிந்தனையிலே பரிசுத்தமான செயல்பாடிலே ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழுகின்ற அந்த நிலையிலே எந்த சபை உயிரோட்டமுள்ளதாக, உணர்வோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படுகிறதோ அந்த சபைதான் ஆண்டவருக்கான மகிமையான காரியங்களை ஊழியங்களை நிறைவேற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இத்தனை ஆண்டுகளாக பழமையான திருச்சபை என்று பல திருச்சபைகளை குறித்து நாம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம், ஆனால் அந்த சபைகளுக்குள்ளாக நடைபெற்று வருகிற காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களாக இருக்கின்றனவா? இல்லையென்றால் மனிதர்களை மகிமைப்படுத்துகின்ற, மனிதர்களை பிரியப்படுத்துகின்ற ஆராதனைகளாக ஊழியங்களாக காணப்படுகின்றனவா? இந்த சர்தை சபையை குறித்து சொல்லப்படுகின்ற காரியம் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிருள்ளவன், உயிரோட்டமுள்ள சபை, உற்சாகமான சபை, ஆவிக்குரிய சபை, பழம்பெரும் பிராதீனமான சபை என்று உன்னுடைய சபையை குறித்து பலரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி நீ அறியப்பட்டிருக்கிறாய், ஆனால் உனக்குள்ளாக உயிரற்ற கிரியைகள் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் இந்த சபையை குறித்து வேதனையோடு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். I know your works. You have the reputation of being alive. நீ உயிரோட்டமுள்ள சபை என்று சொல்கிற அந்த நல் மதிப்பு இந்த சமுதாயத்திலே காணப்படுகிறது. But you are dead. நீ மரித்து போன ஒரு சபையாக, பிரயோஜனமற்ற சபையாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத சபையாக காணப்படுகின்றாய். சர்தை சபையை வெளிப்படையாக பார்க்கிற போது ஆண்டவருக்காக மகிமையாக செயல்பட்ட சபையை போலதான் காணப்பட்டது, ஆனால் உள்ளாக அதை பார்க்கிற போது அலங்கோலங்கள், ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தாத செயல்பாடுகள் இந்த சர்தை சபையிலும் காணப்பட்டது. அதைதான் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு சபையை குறித்தும் ஆவியானவர் பேசுகிற போது தன்னை வெவ்வேறு நிலைகளிலே அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தல் 2 முதல் வசனத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன்
குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, எபேசு சபைக்கு ஆண்டவர் தன்னை இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். 8 சிமிர்னா சபைக்கு எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. 3 சபையாகிய பெர்கமு சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், 12 இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. சென்ற வாரத்திலே தியத்திரா சபையை குறித்து நாம் சிந்தித்தோம். 18 சொல்கிறார், தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் தன்னை விதமாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது வித்தியாசமான உருவகங்களை, வித்தியாசமான வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்த்தோம். இந்த சர்தை சபைக்கு ஏன் ஆண்டவர் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆவியானவர், ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, 7 ஆவிகளை உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த 7 ஆவிகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 11 திருவசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஏசாயா 11 நாம் வாசிக்கின்ற போது இந்த 7 ஆவியின் அம்சங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் ஒன்று, உணர்வு மற்றொன்று. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனை பலன், 4 காரியங்கள். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய, ஆண்டவர் தருகின்ற அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த ஏசாயா 11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம். இந்த 7 ஆவிகளின் மத்தியிலே, 7 நட்சத்திரங்களின் மத்தியிலே உலாவுகின்ற ஆண்டவர் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது இந்த ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவர் ஆகிய இந்த 7 அம்சங்களையும் நிறைந்த ஆண்டவர் சர்தை சபைக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 7 நட்சத்திரங்களை குறித்த அந்த குறிப்பும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை உடையவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார்? இந்த சர்தை பட்டணத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த நாணயத்திலே ரோம பேரரசராக இருந்த டொமினிஷியனுடைய அந்த அவன் தன்னுடைய கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடைய அந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த ரோம பேரரசராகிய டொமினிஷியன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த எல்லா நாடுகளையும் எல்லா பட்டணங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த சின்னம் அந்த நாணயத்திலே காணப்பட்டது. எனவேதான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிகாரங்கள் அல்ல, உலகத்தின் ஆளுமைகள் அல்ல, நான் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். சர்தை திருச்சபையே, ரோம ஆளுகைக்குள்ளாக நீ இருக்கலாம், டொமினிஷியனுடைய சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை நீ பயன்படுத்தலாம், ஆனால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற நான் உங்கள் தலைவனாக, உங்கள் தெய்வனாக, உங்கள் மீட்பராக, உங்கள் கிறிஸ்துவாக
என்னை நான் அடையாளப்படுத்துகிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை அங்கீகரித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த சர்தை சபைக்கு தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த சர்தை சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? அந்த முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் டீட்ஸ். நீ என்னென்ன காரியங்களை செய்கிறாய், எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாய், என்னென்ன நற்பணிகள் உன்னுடைய சபையிலே நடைபெறுகிறது, இதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். சபையை பார்க்கிற போது ஊழியங்களுக்கு குறைவில்லை, ஆனால் அதற்குள்ளாக ஆவிக்குரிய உயிரற்ற நிலைமை காணப்படுகிறது. பல திருச்சபைகள், பல கிறிஸ்தவருடைய வாழ்வும் இந்த சர்தை சபையினுடைய நிலையிலேயே இந்த நாட்களிலே காணப்படுகிறது. கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவ குடும்பத்திலே வளருகிறவர்கள், வாழுகிறவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். வி ஹாவ் தட் ரெப்யூட்டேஷன், அந்த அறிமுகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் ஆவியானவரை, பரிசுத்த ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா? இல்லை என்று சொன்னால், நாம் வெளிவேஷமாக செய்து கொண்டிருக்கிற ஆராதனைகள், ஆசரிப்புகள், ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று சொல்கிற சகல காரியமும் பயனற்றதாக, உயிரற்றதாக, மரித்து போனதாக காணப்படுகிறது. இந்த சர்தை சபையை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை பாராட்டி பேசுகிறார். அதை குறித்து சொல்லப்படுகின்ற அப்ரிசியேஷன் எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? நான்காம் வசனத்திலே, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். சபையே, உன்னுடைய உலக பிரகாரமான ஆடம்பரங்களை பார்த்து உனக்குரிய ஒரு அங்கீகாரத்தை இந்த சமுதாயம் தந்திருக்கிறது. ஆனால் உள்ளான உன்னுடைய அலங்கோலங்களை, உயிரற்ற செயல்பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். இத்தனை காரியங்களின் மத்தியிலே உனக்குள்ளாகவும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தின் காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அசுசிப்படுத்தாதபடிக்கு தங்களை பரிசுத்தமாக காத்து நடத்துகிற ஒரு சில கூட்டத்தின் மக்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். There are few who have not defiled their garments. தங்களை கரைப்படுத்தாத, தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத வெகு சில மக்கள் இந்த சர்தை சபைக்குள்ளாக காணப்பட்டதை ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கரைகள் களையப்பட்டு, பாவங்கள் நீக்கப்பட்டு, ஆண்டவருக்கு மகிமையாக வாழுகின்ற அந்த வாழ்வின் தன்மைகள் காணப்படுகிறதா? அதைதான் இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் சிந்தித்து பார்க்கும்படியாக அன்போடு நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆராதனைகள், ஆசரிப்புகள், ஊழியங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கத்திலே காணப்படுகின்றன. ஆண்டவருக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, அசுசிகளால் களையப்பட்டவர்களாக, எந்த அசுத்தமும் வாழ்க்கையிலே நுழையாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கரை திரையற்றவர்களாக வாழுகின்ற கூட்டத்தின் மக்களிலே நீங்களும் நானும் காணப்படுகின்றோமா? மத்தேயு 7 நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7:13-14 வசனத்திலே ஆண்டவர் இடுக்கமான வாசலை குறித்தும் விசாலமான வாசலை குறித்தும் பேசுகிறார். 13 வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
சர்தை சபையிலும் வெகு சிலர் காணப்பட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஜீவனுக்கு போகிற வாசலை இடுக்கமாக தங்களை அர்ப்பணித்து தியாகத்தோடு உலகத்தின் சிற்றின்பங்கள் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்த சிலரை ஆண்டவர் பார்க்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கும், வழி நெருக்கமாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக, இடுக்கமான வாசல் வழியாக சிலுவை சுமந்தவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் வாழும்படியாக, முன்னேறும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். சர்தை சபையிலே காணப்பட்ட உயிரற்ற தன்மையின் மத்தியிலும் வெகு சிலர் தங்களை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக காத்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த நான்காம் வசனத்தின் பிந்தின பகுதி சொல்கிறது, அப்படி தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். They shall walk with me in white, for they are worthy. அவர்கள் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்திலே கல்வாரியின் இரத்தம் உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, இந்த பரிசுத்தமான லெந்த நாட்களிலே கல்வாரியின் தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கிறோமே, நமக்காக அடிக்கப்பட்டவராக, நமக்காக அவமானங்களை ஏற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கு பரிகாரியாக இருக்கிறாரே, அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், சர்தை சபையிலே காணப்பட்ட அந்த வெகு சிலரின் கூட்டத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடையாளப்படுத்த முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 36 அதிகாரத்தின் 25 வசனத்திலே ஆண்டவர் நம்மை எவ்விதமாக சுத்திகரிக்கிறார் என்பதை எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாக சொல்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரத்தின் 25 திருவசனம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் நம்மை கரைப்படுத்துகிற போது ஆண்டவர் சுத்தமான ஜலத்தை, பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளாக தெளிக்கிற போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அதை தான் நாம் அருமையான ஒரு பாடலின் வரிகளிலே பாடுவதுண்டு, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாக விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம், தேவனின் ஆவியினால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம் என்று நாம் பாடுகிறோம். தேவனின் ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக, ஆண்டவர் வாசம் செய்கிற ஆண்டவருடைய ஆலயமாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை கரைபடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தால் கரைபடாமல், தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் நடப்பவர்கள் நீதியின் வழியிலே நடக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தின் 8 திருவசனத்தை நாம் வாசிக்கிற போது, வெளிப்படுத்தல் 19:8 திருவசனம் சொல்லுகிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்படும். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவர் விரும்புகின்ற வழியிலே நடக்கிற போது அவரோடு கூட பரிசுத்தமான வஸ்திரம், வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக தேவ ராஜ்யத்திலே நாம் நடக்க முடியும், அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இந்த சர்தை சபையினுடைய தவறை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார், அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட நற்செயலையும் சுட்டி காண்பிக்கிறார். 3 சர்தை சபைக்கான செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:2-3 வசனங்களிலே இந்த சபைக்கான செய்தி மிக திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. நீ விழித்து கொள்ள வேண்டும்,
சபையே, உனக்குள்ளாக காணப்படுகிற அசுதிகள் சோர்வுகள் மாற்றப்பட்டு நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சபையே, உனக்குள்ளாக மரித்து போயிருக்கும்படியாக காணப்படுகிற சில செயல்பாடுகள் காணப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிறது, அதை நீ ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன்னுடைய கிரியைகள் ஆண்டவருடைய பார்வையிலே நிறைவானவைகளாக இல்லை. இன்னும் சில குறைபாடுகள் காணப்படுகிறது, இன்னும் சில தளர்வுகள் பலவீனங்கள் காணப்படுகிறது. நீ விழித்துக்கொள். எங்கு உன்னுடைய குறைவு காணப்படுகிறதோ, எங்கு மரித்து போகிற நிலைமை காணப்படுகிறதோ, அதை நீ ஸ்திரப்படுத்து. தேவனுக்கு முன்பதாக உன்னை நிறைவுள்ளவனாக மாற்றிக்கொள். 3 ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். 2 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். 1, நீ விழித்து கொண்டு உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை நீ பலப்படுத்திக்கொள். எங்கு நான் பலனற்று இருக்கிறேன், என்னுடைய வாழ்வை அசுசிப்படுத்துகிற எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு, எந்த பலவீனம் என்னிலே காணப்படுகிறது என்பதை நீ அடையாளப்படுத்தி கொண்டு அந்த பகுதியை நீ பலப்படுத்து, ஸ்திரப்படுத்து என்று சொல்கிறார். 2, நீ நினைத்து பார். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நீ பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து பார். அந்த அன்பிலே மீண்டுமாக நீ வளரும்படியாக நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. ரிமம்பர், ஹோல்ட் ஃபாஸ்ட் அண்ட் ரிப்பன்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நாம் நடந்து வந்த பாதைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் செயல்பாடுகளை திரும்பி பார்க்கிற போது, சிறு வயதிலே திருமறை பள்ளியிலே நாம் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் ஏறெடுத்த அர்ப்பணிப்புகள், கொடுத்த வாக்குறுதிகள், இவைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்படியாக, இந்த நிலையிலே, இந்த நேரத்திலே, ஆவிக்குரிய நிலையிலே நான் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறேன் என்பதை யோசித்து பார்க்கும்படியாக நம்மை ஸ்திரப்படுத்தும் படியாக அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். 1 கூட நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:14-15 ஆவியானவர் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதின அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 தீமோத்தேயு 3:14-15 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்போ நீ வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய வயது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சிறு வயது முதல் உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய பெற்றோர் உனக்கு சொல்லித்தந்த காரியங்கள், உன்னுடைய திருச்சபை உனக்கு சொல்லித்தந்த காரியங்கள், உன்னுடைய திருமறை பள்ளிகளை நீ கற்றுக்கொண்டவை, வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் உன்னோடு கூட பேசின காரியங்கள், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்தில் சர்தை சபைக்கும் இதே காரியம் சொல்லப்படுகிறது. நீ பெற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு, விழித்து கொண்டு ஸ்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த 6 வெளிப்படுத்தல் 3:6 ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்க, 5 ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, வெண் வஸ்திரம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்படும். 2, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். 3, என் பிதாவின் முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஜெயம் பெற்றவர்களாக உயிரோட்டமுள்ளவர்களாக ஆண்டவருக்காக நாம் வாழுகின்ற போது வெண் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தரிப்பிக்கும்படியாக நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்படாதபடிக்கு, அழித்து போகப்படாதபடிக்கு, எடுத்து போடப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தருகிறார். மூன்றாவதாக, பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் நம்முடைய நாமத்தை, நம்முடைய பெயரை ஆண்டவர் அறிக்கை செய்ய போகிறார். இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை சர்தை சபையே நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இந்த மாலை நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சர்தை சபையிலே காணப்பட்ட தீமையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். எங்கு நீ பலனற்றி இருக்கிறாய், எங்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உயிரோட்டம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது, அதை நினைத்து பார், விழித்துக்கொள், ஸ்திரப்படுத்து, மனம் திரும்பு என்று சொல்கிறார். நீ ஜெயம் பெற்றவனாக வாழுகின்ற போது வெண்வஸ்திரம் தரிப்பேன், தரிப்பிக்கப்படுவாய். ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும், எழுதப்படும். மாத்திரமல்ல, பரலோகத்திலே தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய பெயரை நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே உண்டாகும்படியாக நித்தியமாக ஆண்டவரோடு ஆளுகை செய்கின்ற, வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தெய்வாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக நாம் கேட்ட செய்திக்கு ஆதாரமாக சர்தை சபையே, சர்தை சபையே, தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவன் நாமத்தை பிதா முன் நான் அறிக்கையிடுவேன். இணைந்து பாடுவோம். சர்தை சபையே, சர்தை சபையே, தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, சர்தை சபையே, சர்தை தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவன் நாமத்தை பிதா முன்னால் அறிக்கையிடுவேன், அவன் நாமத்தை பிதா முன்னால் அறிக்கையிடுவேன். சதை சபையே
வேளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து செத்தவனாய் இருந்தாய். நீ விழித்து கொண்டு சாயிரதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஜெபம் செய்வோம். சர்தை சபையிலே காணப்பட்ட உயிரற்ற செயல்பாடுகள் மரித்து போன நிலைகளை அடையாளப்படுத்தி நீ விழித்துக்கொள், மனம் திரும்பு, உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். அப்படியென்றால் ஜெயவான்களாக, ஜெயம் பெற்றவர்களாக உன்னுடைய வாழ்வை நீ மாற்றிக்கொள்கிற போது
வெண்வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கப்படும். ராஜ்யத்திலே தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படியான அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் தரிப்பிக்கப்படும், எழுதப்படும். அது மாத்திரமல்ல, பிதாவின் சமூகத்திலே தெய்வ தூதருக்கு முன்பதாக உன்னுடைய நாமத்தை நான் அறிக்கை செய்வேன் என்று சொன்னீரேன். உம்மோடு கூட வாழ்வது, உம்மோடு கூட நித்திய நித்திய காலமாக ஜீவிப்பது எத்தனை மகிழ்வான அனுபவம் சுவாமி. இந்த உலகம் சார்ந்த பல்வேறு காரியங்கள் எங்களை அசுசிப்படுத்துகிற போது, கல்வாரியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக உமோடு கூட வாழும்படியான அந்த பாக்கியவான்கள், பாத்திரவான்கள் என்று சொல்கிற தகுதி எங்களுக்கும் கிடைக்க பெற தேவாதி தேவன் கிருபை செய்வீராக. இன்று இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே கூடியமை ஆராதித்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபையின் விசுவாச வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகள் எங்கள் இல்லங்களிலே சென்றடைவதற்கு பல்வேறு தொழில்நுட்ப சார்ந்த காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற அன்பு தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனைகளுக்காக பல நிலைகளிலே பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆசீர்வாதமாய் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.